या सृष्टि ही सृष्टुराद्या महति विद्युतम या हवि याचहोत्री ये द्वे कालम विदत्ता श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्व या माहुः सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतु वः ताभिः अष्टाभिः ईशः. சோ நம்ம சாகுந்தலத்தினுடைய அஞ்சாவது அங்கத்துல இருக்கோம். போன கிளாஸ் வந்து நம்ம இதோட நிறுத்தினோம். ஆஜன்மன சாட்டியம் அசிக்ஷிதோ யஹ தஸ்ய அப்பிரமாணம் வசனம் ஜனசிய பர அதிசந்தானம் மதியதே எயி வித்யா இதி தே சந்து கிள ஆப்த வாசக. பிறந்ததுலேருந்து கெட்டதையே கத்துக்காதவாளுடைய வார்த்தைங்கிறது அப்பிரமாண்யம். ஆனா வந்து கெட்டதையே ஒரு வித்தியா கத்துக்கிறவா வந்து உலகத்துல வந்து ஆப்த வாச்சாளா ஆயிட்டா அப்படிங்கறதோட அந்த சாருங்கரவன் சொல்றார். அதுக்கப்புறம் அந்த ராஜா வந்து போகோ சத்தியவாதின்னு அபியுபகதம் தாவது அஸ்மாபிஹி ஏவம் கிம் கிம் புனா புனர் இமாம் அதிசந்தாய லப்யதே. சரிப்பா சத்தியவாதிங்கிறத ஒரு சர்காஸ்டிக்கா சொல்றார். உண்மையே பேசுறவனே ஓகே நாங்க வந்து நான் இவ்வளவு உபேட்ச பண்ணிட்டேன்னே வச்சுக்கலாம், பட் நான் அந்த மாதிரி பண்றதுல எனக்கு வந்து என்ன லாபம் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு வினிபாதக உனக்கு வந்து நாசம்தான் அப்படிங்கறதோட முடிச்சோம் லாஸ்ட் கிளாஸ்ல. சரியா? அதாவது குமார் சார் லாஸ்ட் கிளாஸ் வந்து என்ன அப்படின்னா முன்னும் பின்னுமா இவ ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. ராஜா வந்து நான் அவளை பார்த்ததே கிடையாதுங்கிறான். சாருங்கரவன் மேல 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 வந்து இது பண்றான். ஸ்திரீகளுக்கு வந்து சுபாவத்தோ புத்திசாலித்தனம் இருக்குலாம் கமெண்ட் பண்றான் துஷ்யந்தன். அதெல்லாம் அந்த ஆர்கியூமெண்ட் தான் போயிட்டு இருந்தது லாஸ்ட் கிளாஸ். சரியா? இனி பார்த்தா அதுக்கப்புறம் ராஜா வினி பார்த்தக பௌரவைகி பிரார்த்தையதே இது ந ஸ்ரத்தேயம். இது ஸ்ரத்தேயம் ஏதத்துன்னு போட்டிருக்காரு இவர். சோ வந்து என்னன்னா ஸ்ரத்தேயம் இஆர்சி வினிபாதக பௌரவைஹி பிரார்த்தியதே இது ந ஸ்ரத்தேயம். பௌரவைஹி குரு வம்சத்துல பிறந்த ராஜாக்களினால் ந கேவலம் மயா வினிபாதக அப்படிங்கிறது நதன நரகே பதனம்ங்கிறது பிரார்த்தியதே. இது வந்து விசுவாச அனர்ஹம் அப்படிங்கிறான். குரு வம்ச ராஜா தன்னுடைய வீழ்ச்சி அத வந்து விரும்புவா அப்படிங்கறதுல வந்து நான் விசுவாசம் வச்சுக்கலன்னு அர்த்தம். ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் சென்டென்ஸ் இது. வினிபாத்தக பௌரவைஹி பிரார்த்தியதே இது ந ஸ்ரத்தேயம் ஏதது. சோ வினிபாத்தக அப்படிங்கறது ஒரு வீழ்ச்சி, அது வந்து பௌரவைஹி இந்த குரு வம்சத்துல பிறந்தவாளால பிரார்த்தியதே அப்படிங்கறது நான் ஸ்ரத்தேயம். அதாவது கிம் புனர் இமாம் அதிசந்தாய லப்யதே அப்படின்னு கேட்டதுக்கு உனக்கு வினிபாத்தக லப்யதே அப்படின்னு வரப்போகுது. சரியா? அதுக்கு இவன் பதில் சொல்றான். அந்த மாதிரி வந்து பௌரவாளால ந பிரார்த்தியதே அப்படின்னு சொல்லும் பொழுது ந பிரார்த்தியதே அப்படிங்கறதுனால என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காரியம் நான் பண்றதுக்கு பிரசக்தியே கிடையாது, அப்படி பண்ணிண்டேனா எனக்கு நரக பிராப்திங்கிறது. சோ நாங்க வந்து அந்த மாதிரி சி ஒரு கெட்டது நடக்கணும் அப்படிங்கறத குறிச்சு ஒருத்தன் காரியம் பண்ணானா அவன் கெட்ட காரியம் பண்ண போறான். அந்த கெட்டதுல போய் நான் விழக்கூடாதுங்கிற ஒரு புத்தியோட இருக்கிறவன் அந்த கெட்டது பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். சோ அப்படி இருக்கிறதுனால இந்த பௌரவைகி வினிபார்த்தக பிரார்த்தியதே இது ந ஸ்ரத்தேயம் ஏது. புரியுறதா? அதான் அடுத்தது ஐஆர்சி போட்டுக்கோங்க. எஸ். அதுக்கப்புறம் சாரத்வத சார்ங்கரவ கிம் உத்தரேன அனுஷ்டிதக குரோ சந்தேஷக பிரதிநிவர்த்தாமகே வயம். ஆக்சுவலி இது வந்து நிறைய பேர் வந்து இது சாருங்கரவனே தான் பேசுறான்னு சொல்லியிருக்கா. ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி சாரத்வதன் கொஞ்சம் காமா ஹேண்டில் பண்ற டைப், சாருங்கரவன் கோபத்துல பேசுற டைப். சோ இந்த இடத்துல சாருங்கரவ கிம் உத்தரேனங்கிறத விட்டுடுங்க. அனுஷ்டிதா குருஷ்டிதா பிரதிநிவர்த்தாமகே வயம். நம்ம வந்து குரோகோ சந்தேஷா அனுஷ்டிதா, குரு நமக்கு என்ன செய்தி சொல்லி இவளை அமிச்சாரோ அது வந்து we have followed it. நம்ம வந்து அத பண்ணியாச்சு, நம்ம வேலை முடிஞ்சு கொடுத்தோம். அதனால பிரதிநிவர்த்தாவக மகே வயம், நம்ம இங்க இருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்றான். சரியா? அதாவது சம்பாதிதா குரு குரு ஆக்ஞா அனுசாரம் சகுந்தலா ராஜ சகாசம் பிராபிதா ராஜ்யாசக வாதாய ந ஆதிஷ்டா வயம். அதாவது we have not been sent by Kanva to argue with the king. நம்ம எதுக்கு அனுப்பப்பட்டோம் அப்படின்னா சகுந்தலைய வந்து இங்க வந்து கொண்டு சேர்க்கறதுக்கு அனுப்பப்பட்டோம் குருவினால். அது வந்து அந்த ஒர்க் வந்து நமக்கு ஓவர் அப்படின்னு சொல்றோம். சரியா? எஸ். அதுக்கப்புறம் மேல ராஜானம் பிரதி
தத் ஏஷா பவந்தஹ காந்தா த்யஜவா ஏனாம் கிரஹாணவா உபவந்தாஹி தாரேஷு பிரபுதா சர்வதோமுகி. அவ்வளவுதான். சோ ராஜாவை பார்த்து சொல்றான், இங்க பாரு இவ உன்னுடைய காந்தா, உனக்கு விருப்பமானவள், இவளை வேணும்னா ஏத்துக்கோ இல்லைன்னா விட்டுடும், சரியா? ஏன் அப்படின்னா உபபன்னாகி தாரேஷு பிரபுதா சர்வதோமுகி, அடையப்பட்ட தன்னுடைய, அதாவது தாரேஷு சர்வதோமுகி பிரபுதா உபபன்னா, ஒரு கணவனுக்கு வந்து அந்த மனைவியினிடத்தில் சர்வ விதமான ஒரு பிரபுதா அப்படிங்கிறது ஒரு சுதந்திரதாங்கிறது இருக்கு. சோ வந்து நீ என்ன வேணா பண்ணிக்கோ, யூ வாண்ட் டு அக்செப்ட் ஹர் ஆர் யூ வாண்ட் டு சென்ட் ஹர் அவுட், வாட் எவர் யூ வாண்ட் டு டூ யூ டூ, பிகாஸ் உனக்கு வந்து பிரபுதா இருக்கு, நீ தான் அவனுடைய கணவன். அதுதான் இதனுடைய ஸ்லோகம், ஸ்லோகார்த்தம். அன்மயம் பார்த்தேன்னா சிம்பிள் தான், தது ஏஷா பவதஹ காந்தா ஏனாம் தியஜவா கிரகாணவா ஹி தாரேஷு சர்வதோமுகி பிரபுதா உபபன்னா தது ஏஷா பவதஹ காந்தா, இவ உன்னுடைய காந்தா, ஏனாம் தியஜவா கிரகாணவா, இவளை வந்து விட்டுடு இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்கோ. ஏன் அப்படின்னா தாரேஷு சர்வதோமுகி பிரபுதா உபபன்னா, தாரேஷு ஹி யதஹ சரேஷு சர்வதோமுகி சர்வாசு திக்ஷோகே, சர்வதோமுகி சர்வ பிரகாரா தியாகே தாடனே ஸ்வீகாரே தானாதௌச பிரபுதா ஸ்வதந்திரதா உபபன்னா யுக்தா. அதாவது என்ன சொல்றான் அப்படின்னா, கிரகாண தர்ம பத்னிஷு சர்வதா பர்த்துரேவ சுவாதந்திரியம் அஸ்தி இது பிரசித்தமேவ, பத்னி கிட்ட வந்து பலவிதமான சுவாதந்திரியம் யாருக்கு இருக்குன்னா பதிக்கு இருக்கும். வேலை கிடையாது, அவ வந்து கர்ப்பாவஸ்தையில இருக்கிற ஒரு ஸ்திரீ, நீ தான் அங்க வந்தேன்னு சொல்றா, எந்த காரணத்தினாலேயும் நீ வந்து மறந்து போயிட்டு இருக்க, உன்னால வந்து யூ குடன்ட் ரிகலெக்ட் இட். சோ நாங்க என்ன பண்ணுவோம், குருவனோட ஆக்ஞா கொண்டு வந்து சேர்த்தாச்சு, இனிமே உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ இல்லன்னா கரே சமர்ப்பிதா, எடுத்துக்கணும் அப்படின்னா எடுத்துக்கோ இல்லன்னா விட்டுடும். ஏன் அப்படின்னா தாரேஷு விஷயே சர்வதோமுகி தியாகேச்ச உபாதானேச்ச பிரவர்த்தா, உனக்குதான் வந்து சுவாதந்திரியம்ங்கிறது இருக்கு. இங்க வந்து இது அர்த்தாந்தர நியாசம், அதாவது இது ஏத்துக்கோ ஏத்துக்காம இருக்கோ அப்படிங்கறத இங்க பர்டிகுலரா இந்த கான்டெக்ஸ்ட சொல்லிட்டு, லௌகிகமா லோகத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ஒய்ஃபனுடைய விஷயத்துல சர்வதோமுகி யாருக்கு அங்கீகாரம் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஜெனரலைஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா சொல்லி முடிக்கிறார். எது எது ஹார்ஷா, பிகாஸ் ஷாருங்கிறவனுடைய வார்த்தைகள் அப்படித்தானே இருக்கு. ஆமா, இவன் பண்ணது கரெக்டா, ராஜா பண்றது இது இல்ல இல்லையா? கரெக்டா இருக்கா? ஆமா. அப்புறம் மேல மேல கிதவேன விப்ரலப்தா அஸ்மி யூயமபி மாம் பரித்யஜத இதி அனுவேன. ஆமா, இந்த கிதவேன இந்த தூர்த்தேன நான் வந்து என்ன அப்படின்னா விப்ரலப்தா அஸ்மி வஞ்சிதா அஸ்மி, நான் வந்து என்னை ஏமாத்தப்பட்டவளாக இருக்கிறேன். ஊயமபி மாம் பரித்தேஜத, நீங்களும் என்ன விட்டுடுறேளா அப்படின்னு சொல்றான். இது அனுப்பிரதிஷ்டதே, இவனா இஆர்சி போட்டுக்கோங்க, யூயமபி மாம் பரித்தேஜத. கதம் அனேன கிட்டவேன விப்ரலப்தா அஸ்மி அது தனி இஆர்சி, யூயமபி மாம் பரித்தேஜத அது தனி இஆர்சி. அதுக்கப்புறம் கௌதமி ஸ்திரியம் கலு நக கருண பரிதேவினி சகுந்தலா பிரத்யாதேசம் பிரத்யாதேச பருஷே பர்த்தரி கிம் வா மே புத்திரிகா கரோது. சோ வந்து இது அனுப்பிரதிஷ்டத்தை. சோ வந்து அதுக்கப்புறம் கௌதமி ஸ்தித்வா என்ன பண்றா அப்படின்னா, வத்ச சார்ங்கரவ அனுகச்சதி இயம் கலு நக, இந்த சகுந்தலையானவள் எப்படி அப்படின்னா கருண பரிவேதினி சகுந்தலா, கருண பரிவேதினி வந்து என்ன அப்படின்னா கருணம் விலபந்தி விலாபகா பரிவேதனம், அதாவது இந்த சகுந்தலையானவள் அவளுக்கு வந்து வேற கதி கிடையாது இப்போ, அவ வந்து அனுகச்சந்தி இயம் கலு நக, நம்மள வந்து இவ வந்து பின்தொடரட்டுமே அப்படின்னு சொல்றான். புரியுதா?
மேலும் என்ன பிரத்யாதேச புருஷே வர்த்தரி கிம்வா மே புத்திரிகா கரோ பிரத்யாதேசேன பிரத்ய நிராகரண என்ன ஹஸ்பண்டால நிராகரணம் பண்ணப்பட்ட இந்த மே புத்திரிகா என்னுடைய குழந்தையானவள் கிம் கரோத்தோ அவ என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். அதனால லெட்டர் ஃபாலோவர்ஸ் இங்கேயே விட்டுட்டு போறேங்கிறத சொல்லாத. நீ வந்து கௌதமி கச்ச அக்ரதா இது பிரஸ்திதாக போ முன்னாடி அப்படின்னா இவளை இங்க விட்டுட்டு போறதா ஹி ஹஸ் டிசைடட். அதுக்கு இவ பதில் சொல்றா அவ வந்து கருண பரிவேது நீ கருணையினால அப்படியே புலமின் இருக்கா இப்போ அப்படி இருக்கிற அந்த சகுந்தலா ஆனவள் அனுகச்சதி நம்மள வந்து பின்தொடரட்டுமே அப்படின்னு சொல்றா. ஏன் அப்படின்னா பிரத்யாதேச பருஷே பர்த்தரி கிம்பாமே புத்திரிகா கரு இந்த மாதிரி ஹஸ்பண்டால நிராகரணம் பண்ணப்பட்ட என்னோட குழந்தையானவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்றா. சரோஷம் நிவத்திய கிம் புரோபாகே ஸ்வாதந்திரியம் அவலம்பசே சகுந்தலா. சரோஷம் சரோஷம் நிவத்திய அப்படியே ஒரு கோபமா திரும்புறான் திரும்பிட்டு கிம் புரோபாகே ஸ்வாதந்திரியம் அவலம்பசே. சோ வந்து என்ன நாங்க இல்லாத பொழுது நீ வந்து சுவாதந்திரியத்தை நீ கடைபிடிச்சுப்பியா அப்படின்னா நீ உன் இஷ்டத்துக்கு சஞ்சாரம் பண்ணுவியான்னு. அதாவது நீ அவனோட கந்தர்வ விவாகம் பண்ணிட்டு கர்ப்பஸ்திரியா ஆயாச்சு நாங்க கொண்டு வந்து விட்டாச்சு இதுக்கு மேல எங்களால என்ன பண்ண முடியும் அதனால இங்கதான் இருந்தாலும் இதுக்கப்புறம் என்ன விட்டுட்டு போறியே அப்படின்லாம் நீ கேட்க முடியாது. யூ ஹாவ் டு பி ஹியர் வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்றான். சரியா? அதுக்கப்புறம் சகுந்தலா பீதா வேபசே அப்படியே பயத்தினால நடுங்கின்னு இருக்கா. சாங்கரவா சகுந்தலே யதி யதா வததி க்ஷிதிபஹ ததா த்வம த்வமசி கிம் ஒண்ணு இந்த சென்டென்ஸ்ல யூயமபி மாம் பரித்யஜதங்கிற இடத்துல ஒரு காக்கு நீங்களும் என்ன விட்டுடுங்கோ யூ ஆல்சோ லீவ் மீ அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க என்ன விட்டுடுங்கோ அப்படின்னு காக்குவா சொல்றான் ஒரு காக்கு. சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த புத்திரிக்கா அப்படிங்கறதே உங்களுக்கு அந்த கா அப்படிங்கறது போடுறதே ஒரு வாத்சல்யார்த்தை புத்திரி கிம் கரிஷதின்னு போடலாம். புத்திரிகா உங்களோட குழந்தை என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்றதுல அந்த புத்திரிகாங்கிறது. அதுக்கப்புறம் அசியாகா அனன்ய சரணத்துவாத்து அஸ்மத் அனுகமனமேவ கிம்னுகலு சமுச்சிதம் இதி பாவ. இவளுக்கு வந்து வேற யாரும் சரணம் கிடையாது நம்மளதான் இவ வந்து இது பண்ணணும் அதனால அவளை வந்து விட்டுட மாட்டான் அப்படின்னு கௌதமி சொல்றா. அதுக்கப்புறம் அதுதான் மேல. அதுக்கப்புறம் வந்து சகுந்தலா பீதா வேபதே பயந்துண்டே அழறான் அப்படியே நடுங்குறான். சார்கரவஹ சகுந்தலே யதி யதா வததி க்ஷிதிபஹ ததா த்வம் அசி கிம் பிதுஹு உத்குலயா த்வயா அதது வேத்ஸி சுசிம் வ்ரதம் ஆத்மனஹ பதிகுலே தவ தாசியமபி க்ஷமம். அதாவது இந்த ராஜா சொல்ற மாதிரி நீ உனக்கும் அவனுக்கும் அவனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல நீ வந்து ராஜாவுக்கு இந்த குழந்தைய கர்ப்பமால வேற யாருக்கும் ஆயிருக்க அப்படிங்கறது உண்மை அப்படின்னா இந்த கண்வருக்கு வந்து அப்பாவுக்கு வந்து இப்படிப்பட்ட துவயா உத்குலையா குலத்தையே பேத்து குலத்துக்கே ஒரு அவமானம் இழிவு கொடுக்கற உன்னால என்ன பயன். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் வந்து நீ உன்ன ஆத்மானம் சுச்சிம் விரதம் வேட்சி விரதம்னா ஒரு பாதிவிரத்திய மகிமையோட நீ இருக்கிறன்னு உன்னை நீ தெரிஞ்சுண்ட அப்படின்னா பதிக்குலே தவ தாசியமபி க்ஷமம் பதியினுடைய வீட்டுல நீ தாசியா கூட இருந்துடும் பதிக்கு வந்து பணிவிட செஞ்சுட்டு தாசியா இருந்துடும். சரியா? இல்ல அப்படின்னா நீ உன்னுடைய அப்பா குலத்துக்கு வந்து இழிவு கொண்டு வந்துட்ட இல்ல இல்ல இவனுக்கு இவனோட குழந்தை தான் இவன் கிட்டதான் நான் கர்ப்பம் தரிச்சேன் அப்படின்னு இருந்ததுன்னா அவன்கிட்ட நீ தாசியாகவான்னு போயிருந்த அப்படின்றதான் ஸ்லோகார்த்தம். யா? சோ வந்து என்ன க்ஷிதிபஹா யதா வததி எதித்வம் ததா அசி உத்குலயா துவயா பிதுஹு கிம். சரியா? க்ஷிதிபஹா க்ஷிதிம் பாதி இது க்ஷிதிபஹா பூமியை வந்து காப்பாத்துறவன் ராஜா. அந்த க்ஷிதிபஹா யதா வததி அவன் எப்படி சொல்றானோ எதித்வம் ததா அசி நீ அவ்வாறாக இருக்கிற ஒரு ஸ்திரீயாக இருந்தா உத்குலயா துவயா பிதுஹு கிம் அப்படியே இந்த உட்குலையா அப்படின்னா இந்த குலத்துக்கே அதிக்ராந்த குல மரியாதையா துவயா குலத்தினுடைய மரியாதையை போக்கடித்தவளான உன்னால் பிதுஹு கிம் அப்பாவுக்கு என்ன ஆப்போறது நல்லது கெட்ட பேரு தான் வரப்போறது. அததூ ஆத்மனஹ விரதம் சுச்சி வேட்சி பதிகுலே தாசியம் அபி தவக்ஷமம் அத இல்லைனா
ஆத்மனக விரதம் சுச்சி வேட்சி, உன்னுடைய அந்த விரதம், அந்த பாதிவிரத்திய விரதம்ங்கிறது சுச்சி ரொம்ப பியார் அப்படிங்கறத நீ நினைச்சுண்ட அப்படின்னா, தெரிஞ்சுட்டு இருக்க அப்படின்னா, யூ அக்ரி தட் யூ ஆர் கரெக்ட் ஃப்ரம் யுவர் சைட் அப்படின்னா, பதிகுலே தாசியமபி தவக்ஷம, அப்பா ஹஸ்பண்டோடைய ஃபேமிலியில நீ தாசியமா இருக்கிறது கூட க்ஷமம். தாசியஸ்ய நிகிருஷ்டத்துவம் அப்படி சப்தா அபிசப்தா தியோத்யதே, அந்த தாசியம் அப்படி அப்படின்னா தாசியாக கூட இருந்துட்டு போன தேவா க்ஷமம் யோகியம் தஸ்மாத் அத்தைவ ஸ்தாத்தவியம் இது பாவம். சரியா? ததேவ ததேவ வியக்தமாக திஷ்ட சாதயாமக வயம், இங்கேயே இரு அப்படின்னு சொல்றான் பதிலுக்கு. ஓகேவா? அதனால இங்கேயே இரு. தர்ஹி அனன்ய சரண சரணாயா அனயா கிம் கர்த்தவியம் இத்யத்ர சகுந்தலாமாக சகுந்தலா. சரி, மேல திஷ்ட சாதயாமக வயம், அதனால நீ இங்கேயே இருந்துருவோம் அப்படிங்க. துவாம் விஹாய வயம் கச்சாமக இத்யர்த்தம், உன்னை கூட நாங்க இங்க இருந்து போக்குறோம். வி ஆர் வெரி கிளியர் அபவுட் இட். இப்போ ராஜாக்கு என்ன இது அப்படின்னா, உன் பத்னியா இருந்தா ஒத்துக்கோ, பத்னியா இல்லையா விடு, அது உன்னோட பாடு. இவளுக்கு என்ன மெசேஜ் அப்படின்னா, நீ வந்து அவன் சொன்ன மாதிரி ராஜாவோட வார்த்தைப்படி நீனா எங்க குலத்துக்கே நீ ஒரு நாசம், நீ வாண்டாம் எங்களுக்கு, இல்ல நீ சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு அவங்கிட்ட தாசியமா இருந்து இங்கேயே இருந்துக்கும். ஆக மொத்தம் இஸ் வெரி கிளியர் தட் இஸ் நாட் டேக்கிங் சகுந்தலா பேக் டு தி ஆஷ்ரம். சரியா? அதுல ரொம்ப தீர்மானமா இருக்காது. தென் ராஜா படிக்குமா? ராஜா படிக்கும். ராஜா போஹோ தபஸ்வின் கிம் அத்ர பவதீம் விப்ரலபசே. சோ இந்த மாதிரி அவளை விட்டுட்டு போறேளே, இது அநியாயம், விட்டுட்டு போக கூடாதுங்கிறோம். சரியா? போ தபஸ்வின் விப்ரல வாக்சாத்துரியேன கதம் வஞ்சயசேன்னு அர்த்தம். விப்ரலம்பசேங்கிறது அத்ர பவதீம் மான்யாம் சகுந்தலாம் ஏன் இந்த மாதிரி பண்ற, ஏனாம் பிரதாரிய இகைவ குதக பரித்திரசி. பிரதாரியங்கிறது வஞ்சனை பண்ணிட்டு அவளையே இங்கே விட்டுட்டு போற. இத்தம் பவத் பவத் உபாய பிரயோகேன அத்த ஆசீனாம் அப்படி ஏனாம் ந ஸ்வீகரிச்சியாமி. புரியுறதா? சோ வந்து இந்த மாதிரி நீ விட்டுட்டு போனதுனால, ஐயோ பாவம், அப்பாவால விடப்பட்ட இந்த கர்ப்பஸ்திரிய ராஜா நான் அங்கீகாரம் பண்ணிக்கிறேங்கிற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது. தம் வாட்மே நான் அவளை ஏத்துக்க மாட்டேன். அதுக்குதான் அடுத்த சொல்லணும். சரியா? அதத்வத் உபாய பிரயோகேன அத்த ஆசீனாமபி ஏனாம் ந ஸ்வீகரிஷ்யாமி இது சதிருஷ்டாந்தம் சாமானிய முகேன ஆக. அதுதான் குமுதினி அடுத்த ஸ்லோகம். சரியா? குமுதான் ஏவ குமுதினி ஏவ சர்வாந்தகம் சவிதா போதயதி பங்கஜானி ஏவ வஷினாம் ஹி பரபரிக்ரஹ சம்ஸ்லேஷ பராங்முகி விருத்திஹி. சசாங்கஹ குமுதான், இது வந்து சந்திரனானது குமுத புஷ்பங்களை தான் பூக்க வைக்கும், சூரியனானது பங்கஜ புஷ்பங்களை தான் பூக்க வைக்கும். சோ அந்த மாதிரி என்னன்னா, வஷினாம் தன்னுடைய புலன்களை அடக்கி வச்சுட்டு இருக்கிற மனுஷா வந்து என்ன அப்படின்னா, பரபரிக்ரஹம் உன்னுத்தரால அங்கீகாரம் பண்ண ஒரு விஷயத்தை குறிச்சி அவ வந்து பராமுக்காளாதான். புரியுறதா? சரியா இருக்கா? குமுதான்யேவ சசாங்கர். சோ வந்து இந்த மாதிரி தன்னுடைய புலன்களை வசினாம் விருத்திகி என்ன அப்படின்னா, புலன்களை அடக்குகின்ற அவர்களுடைய விருத்திகி விவகாரம் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பரபரிக்ரஹ சம்ஸ்லேஷ பராங்முகி அந்நிய கலத்திர சம்பர்க்க கலங்க விமுக, இன்னுத்தரனுடைய ஸ்திரீய வந்து அங்கீகாரம் பண்ணிக்கிறதுல விமுகாளா இருப்பான். இதுதான் இதனுடைய, அதுக்கு வந்து திருஷ்டாந்தமா என்ன சொல்றாரு அப்படின்னா, ரெண்டு கோட் பண்றார். சசாங் குமுதானி ஏவ சசாங்கஹ போதயதி, அதே மாதிரி சவிதா பங்கஜானி ஏவ, அதே மாதிரி என்ன அப்படின்னா, வசினாம் ஹி பர பரிக்ரஹ சம்ஸ்லேஷ பராங்குகி விருத்தி. சசாங்கஹ குமுதானி ஏவ சவிதா பங்கஜானி ஏவ போதயதி. அந்த போதயதிங்கிற வர்பு ரெண்டுதோட சேர்த்துக்கணும். சசாங்கஹ குமுதானி ஏவ போதயதி, சசாங்கம் சந்திரனானது குமுதங்களை தான் பூக்க வைக்கும், மலர வைக்கும். சவிதாங்கிறது சூரியனானது பங்கஜானியேவ போதயதி, தாமரைகளை தான் மலர வைக்கும். இ வசீனாம் விருத்திஹி, வசீனாம் விருத்திஹி என்ன, சித்த விருத்தி என்ன அப்படின்னா,
பர பரிகிரக சம்ஸ்லேஷ பராங்முகி அப்படின்னா பரேஷாம் பரன பரேஷாம் பரிகிரகாணாம் சம்ஸ்லேஷே பராங்முகி அந்ய கலத்திர சம்பர்க்க கலங்க விமுக பரகலத்திர ஸ்வீகிருதி நிவர்த்தனசீலா பவதி ஜிதேந்திரியாக ஆகி பரகலத்திரம் மனசாபி ந ஸ்வீகரந்தி அர்த்தம் ஜிதேந்திரியாக அப்படிங்கிறது ஒன் ஹூ ஹாஸ் த கண்ட்ரோல் ஓவர் ஹிஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படி இருக்கின்ற அந்த ஜிதேந்திரியாக அவதான் வசீனக அவ வந்து என்ன அப்படின்னா இன்னொரு ஸ்திரீகள் கிட்ட வந்து மனசான ஸ்வீகரது மனசால கூட அவ வந்து நினைச்சுக்க மாட்டான் அதாவது கண்ணால பார்க்காம இருக்கலாம் ஆனா மனசு அவாகிட்டே இருக்கலாம் மனசாப்பி மனசாப்பி நான் அதாவது இந்திரியம் வந்து மனசை இழுக்கிறதுன்னு ஒண்ணு மனசால இந்திரியம் அங்க பிரேரணாருதுன்னு இப்ப வந்து ஒன்னத்தை பாக்குறோம் பார்த்த உடனே மனசு வந்து அதை திரும்பி திரும்பி பார்க்கணும்னு அந்த இந்திரியத்துக்கு சொல்றது அதே மாதிரி ஒன்னுத்த நல்ல ஸ்மெல்ல நுகர்றோம் ஐயோ இன்னும் அந்த ஸ்மெல்ல நுகர மாட்டோமான்னு மனசு நமக்கு சொல்லும் அதே மாதிரி காதால ஒண்ணு கேட்கறோம் திருப்பியும் அந்த இனிமையான சவுண்ட கேட்க மாட்டோமான்னு மனசு சொல்லும் அது ஒண்ணு ஆனா அந்த இந்திரியங்கள் வந்து வந்துடுத்து அப்படின்னா கூட அந்த மனசை திருப்பியும் வந்து அந்த இந்திரியமே இழுத்துட்டு போகும் சோ ரெண்டுமே பரஸ்பரம் வந்து சகாய பூதமாக விஷயத்துல இழுத்துண்டு போறதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு ரெண்டுத்துக்குமே சோ இங்க வந்து என்ன அப்படின்னா வசீனாமிகி பர பரிகிரக சம்ஸ்லேஷ பராங்முகி விருத்தி சோ இதுல வந்து அலங்காரம் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா அதாவது துஷ்யந்தன் மற்றும் சகுந்தலா இவாளுடைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து குமுதங்கள் அப்பிரஸ்துதமா சொல்லியிருக்கு குமுதமும் இதுவும் சந்திரனும் குமுதமும் அதே மாதிரி சூரியனும் பங்கஜம் அதனால அப்பிரஸ்துத பிரசம்சா ஒண்ணு சரியா உத்தரார்த்தத்துல வந்து ஒரு சாமானிய கதனம் வசீனாம்ஹி பரப்பரிகிரக சம்ஸ்லேஷ பராங்குகி விருத்திஹி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அர்த்தாந்தர நியாசம் சரியா அதாவது விசேஷ கதனம் என்ன அப்படின்னா குமுதானியேவ சசாங்கா குமுதானியேவ போதயதி சவிதா பங்கஜானியேவ போதயதிங்கிறது ஒரு விசேஷ கதனம் அதுக்கு உலகத்துல ஏன் அப்படி நடக்கிறது அப்படின்னா வசீனாங்கி பரப்பரிகிரக சம்ஸ்லேஷ பராங்முகி அப்படிங்கிறது உங்களுக்கு அர்த்தாந்தர நியாசம் அதுக்கப்புறம் நீங்க வந்து துல்லியோகிதா வேணா சொல்லிக்கலாம் இங்க போதயதிங்கிறது இட்ஸ் அ காமன் வெர்பு சங்குச்சந்தி சரோஜானி ஸ்வைரினி வதனானிச்ச சங்குச்சந்திங்கிறது இட்ஸ் அ காமன் தர்மம் ஃபார் போத் திஸ் அண்ட் தட் சரியா இவர் கொடுக்கல பட் ஜஸ்ட் நான் சொல்றேன் சோ அப்பிரஸ்துத பிரசம்சா அந்த அப்புறம் திருஷ்டாந்தம் பேரலா சொல்றது குமுதானி ஏவ சசாங்கா போதயதி பங்கஜானி ஏவ சவிதா போதயதி வசீனாமிகி சரியா திருஷ்டாந்தம் இருக்கு அப்பிரஸ்துத பிரசம்சா இருக்கு அர்த்தாந்தர நியாசம் இருக்கு துல்லிய யோகிதா இருக்கு ஓகேவா இப்போ இங்க இதெல்லாம் சொல்லி வாட் இஸ் ஹீ ட்ரை டு கன்வேனாக்கா நான் இவளை ஸ்வீகாரம் பண்ண போறது இல்ல அப்படின்றதுதான் அலங்காரேன வஸ்து துவன்யத்தேன்னு எழுதலாமா வஸ்து என்ன சொல்ல வரானாக்கா ஐ வில் நாட் அக்செப்ட் ஹர்ன்றது தானே வஸ்து இத சொல்றது மூலமா வாட் இஸ் ஹீ ட்ரை டு கன்வே தட் ஐ அம் நாட் கோயிங் டு அக்செப்ட் ஹர் சசாங்கஹ குமுதினீம் ஏவ போதயதி அப்படின்னு சொல்றது அத மட்டும்தான் மத்ததை எழுது பண்ணல அப்படின்ற மாதிரி சோ வஸ்து வந்து ஐ கேனாட் அக்செப்ட் ஹர் இல்ல அப்படி பார்த்தேன்னா நீங்க அப்ரஸ்துத பிரசம்சா பாதிக்கு மேல துனியா போயிடுமே அப்போ ஆமா அப்ரஸ்துதமா சொல்ற விஷயங்கள் எல்லாமே பிரஸ்துதமா வரப்போறது நமக்கு அப்படியே நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதை அப்படி பார்த்தேன்னா எல்லாமே வந்து அலங்காரேன வஸ்து துவனின்னு சொல்ல முடியாது பழிச்சு இல்லையா என்னால அவள அங்கீகாரம் பண்ணிக்க முடியாது ஏன்னா உலகத்துல வந்து சந்திரன் தான் இத பூக்க வைக்கும் குமுதங்களை இதுதான் இது அது மாதிரி இது இந்திரிய நிகிரகம் பண்றவாளுக்கு இன்னொரு ஸ்திரீ கிட்ட ஆசைங்கிறதே கிடையாதுங்கிறது ஹி ஹஸ் மேட் இட் வெரி கிளியர் தட் ஹி வில் நாட் அக்ரி அக்செப்ட் சகுந்தல துனியாலோகத்துல எடுக்கும் போதே இந்த அலங்காரமே தானே துவனி அப்படின்னு ஆரம்பிப்பான்
காவியசியாத்மா துனிரதி புதைஹி எஸ்ஸமாம் நாத்த பூர்வா தஸ்யாபாவம் ஜகதுர அப்பரே பாக்தமாஹுஸ்தமன்யே. சில பேர் லக்ஷணாதான் துவனின் வா, இந்த மாதிரி ஒத்தர் காவியசியாத்மா துனின் தான் ஆரம்பிப்பார். அவர் காவியத்தினுடைய ஆத்மா துனி, ஆனா அதை இத்தனை பேர் அலங்காரம் தான் துவனி, இதுதான் துவனின்னு சொல்றா அப்படின்வா. அதுக்கு உங்களுக்கு இந்த சமாசோக்தி அப்பிரசுத பிரசம்சாலாம் கோட் பண்ணுவா. சரியா? அதான் இதுல வந்து எக்ஸ்பிளிசிட்டா இருக்கு. இந்த ஸ்லோகம் கிளியரா இருக்கு இல்லையா? கூதான்யேவ சசாங்க சவிதா போதயதி பங்கஜான்யேவ வஷ்ணாமி பூர்வவ்ருத்தம் அந்யசங்காத் விஸ்மிருதஹ பவான் ததா கதம் அதர்ம பீரோஹோ தார பரித்யாகஹ. சோ வந்து என்ன அப்படின்னா, பூர்வ விருத்தம் அந்யசங்காத் விஸ்மிருதஹ யதா பவான், அதாவது முன்னாடி இவளோட ஒரு சங்கமம் வச்சுண்ட, இப்ப அதை விட பெட்டரா யாரோ ஒருத்தர் கிடைச்சுட்டான்னு நீ வந்து அந்த சங்கத்தை மறந்தாச்சு. சரியா? சோ அதனால என்ன அப்படின்னா, நீ வந்து இந்த காந்தர்வ விவாகம் பண்ணிட்டு இன்னொரு ஸ்திரீ கிட்ட இருக்கிற ஒரு ஈடுபாடுனால இத மறந்து போயிருக்க அப்படின்னா, நீ அதர்மத்தை பார்த்து பயப்படுறவனே கிடையாது. அதனால என்ன அப்படின்னா, தார பரித்தியாக பீரோகோ தார பரித்தியாக, இன்னொரு ஸ்திரீனுட்டு இன்னொரு ஸ்திரீனுட்டு தன்னுடைய ஸ்திரீய வந்து பரித்தியாகம் பண்றதுலயும் நீ யோசிக்க மாட்டேன். கனெக்ஷன் வித் சகுந்தல காந்தர விவாகம் பண்ணிண்ட, அப்புறம் இன்னொரு ஸ்திரீய மீட் பண்ண உடனே ப்ராபப்ளி அவகிட்ட உனக்கு ஈடுபாடு ஜாஸ்தி வந்து இவளை விட்டுடுற, இவளை மறந்து போயிட்ட. சரியா? அதனால என்ன அப்படின்னா, பவான் ததா கதம் தர்மபீரோகோ, நீ வந்து தர்மபீரோங்கிறது கிடையாது, அதனால தார பரித்தியாகவும் உனக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. உன்னுடைய ஒய்ஃப வந்து நீ தியாகம் பண்றதும் உனக்கு ஒண்ணும் இல்ல. பரஸ்திரீன்னு நினைச்சுன்னு ஸ்வஸ்திரிய நீ தியாகம் பண்றதுக்கும் நீ பயப்பட மாட்டேன்னு இருக்கும். சரியா? ஓகேவா? ஆமா. புரோஹிதம் பிரதி பவந்தம் ஏவ அத்ர குரு லாகவம் பிருச்சாமி மூடஹ ஸ்யாம் அஹம் ஏஷா வா வதேன் மித்யா இதி சம்சயே தாரத்யாகி பவாமி அஹோ பவாமி அஹோ பரஸ்திரீ ஸ்பர்ஷபாசுல. சோ வந்து புரோஹிதனை பார்த்து கேக்குறார் என்ன அப்படின்னா, பவந்தம் ஏவ அத்ர குரு லாகவம் பிருச்சாமி, எனக்கு வந்து இது குரு லாகவம்ங்கிறது என்ன அப்படின்னா, குரு லகுவோ பாவக குரு லாகவமா. சரியா? குரு லாகவம் அப்படிங்கிறது உங்களுக்கு, ஆமா அர்த்தம் பார்த்தேன்னா குரு லாகவத்துக்கு, குரு லாகவக்ஞம் தோஷஸ்ய பல அபலக்ஞம் இது ஹேத்து கர்ப்பம், அதாவது நான் பண்ற தோஷத்தினுடைய வெயிட்டேஜ் என்ன, எவ்வளவு தப்பு எவ்வளவு கரெக்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது. குரு லாகவம்ங்கிறது உங்களுக்கு வந்து மகாபாஷ்யத்துல யூசேஜ் இருக்கான், பர்யாய சப்தானாம் குருலாகவ சிந்தனா அஸ்தி அப்படின்றதான். அதே மாதிரி மனுஸ்மிருதியிலையும் ஆரபேத ததக்காரியம் சஞ்சிதஸ்ய குருலாகவம் அப்படின்னு இருக்கான் யூசேஜஸ். சரியா? இங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த குருலாகவத்துக்கு என்ன போட்டிருந்தாருன்னா, இர்ரெகுலர் ஃபார்மேஷன் போட்டிருக்காரு. குரு வந்து இஸ் யூஸ் இன் தி சென்ஸ் ஆஃப் கௌரவம் ஆன் தி பிரின்சிபல் பாவ பிரதான நிர்தேசக குரு ச லாகவம் ச அனயோ சமாஹார குரு லாகவம் ஹெவினஸ் அண்ட் லைட்னஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது இதனுடைய என்ன வெயிட்டேஜ், என்ன தப்பு, விடாத எடுத்துக்கிறதுனால என்ன இது அப்படிங்கிற ஒரு குரு லாகவம்ங்கிற ஒரு பதம். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, அகம் மூடகா, மூடகா அப்படின்னா விஸ்மிருத பூர்வ விருத்தகன்னு அர்த்தம். சரியா? இவள் வந்து என்ன அப்படின்னா, அகம் மூடகஸ்யாம் ஏஷாவா மித்யா வதேத் இது சம்சயே தாரத்யாகி பவாமி அஹோ பரஸ்திரீ ஸ்பர்ஷ பாம்சுலக பவாம். நான் வந்து என்ன விஸ்மிருத பூர்வ விருத்தக மூடகஸ்யாம், நான் முட்டாளாக ஆகிவிடுவேன் என்ன அப்படின்னா, இது சம்சயே மம அஸ்யாக வச்சசீச்ச அப்பிரமாண்ய அப்பிராமான்ய சம்சயே இத்திய சதி இத்தியர்த்தக. சம்சயே அப்படின்னா இவளுடைய வாக்குல
பிராமணிய சம்சயம் இல்ல அப்ராமணிய சம்சயம் இவ பொய் தான் சொல்றாளோ அப்படிங்கற ஒரு சம்சயே தேன பரிணயனே சம்சயா இத்யர்த்தஹ அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு டவுட் தார தியாகி அப்படிங்கிறது தார தியாக பாதகி பாம்சுலக அப்படின்னா உங்களுக்கு வந்து பாதகின்னு அர்த்தம் அஸ்யாக பரித்யாக பக்ஷ பரிகிரக பக்ஷ்ச தோஷ ஆபாத வயாது ந ஸ்ரேயான் தத்கோ அத்ர கர்த்தவ்யா இத்யர்த்தஹ அதாவது பரித்யாக பக்ஷமும் தப்பு பரிகிரக பட்சமும் தப்பு பரஸ்திரீய ஸ்வஸ்திரீய பரித்யாகம் பண்ணேனா பாவம் பரஸ்திரீய அங்கீகாரம் பண்ணின்றனாலும் பாவம் சோ ரெண்டு விதத்துலயும் எனக்கு தோஷம்ங்கிறது வந்துடுறது அந்த தோஷ ஆபாத பயாது ஸ்ரேயா எனக்கு வந்து ஸ்ரேயசுங்கிறது இல்ல அதனால கிம் கர்த்தவியம் கோ கர்த்தவியா இத்தியர்த்த நீங்க சொல்லிக்கோ அப்படின்னு கேக்குறார் புரோஹித்தனை பார்த்து சோ என்ன அப்படின்னா அகம் ஊடக சியாமு அப்படின்னா நான் வந்து மறந்தவனாக விஸ்மிருத மூடக விவேகஹீனக பூர்வ விருத்த விஸ்மரண ஷீலக சியாம் பவேயம் வா என்ன அப்படின்னா ஏஷாவா மித்யா வதேத்து ஈவ வந்து பொய் சொல்றாளோ சத்தியம் அசத்தியம் வதேத்து கதையேத்து அப்படிங்கிற ஒரு சம்சையே நான் வந்து அப்படி ஒரு டவுட்டோட தார தியாகி பவாமி தாரனா ஒய்ஃப் ஒய்ஃப தியாகம் பண்ணவனாக ஆகுகிறேன் அஹோ பரஸ்திரீ பாம்சலக பவாமி இல்லனா இன்னொரு ஸ்திரீய அக்செப்ட் பண்றோம் பரதார சம்சர்க தூஷிதஹ பாதக யுக்தஹ கலங்கஹ பவாமி எதி அஹம் மூடஹ ததா அஸ்யாஹ தியாகாத் பாபீஸ்யாம் எதி இயம் மித்யா பாஷதே தர்ஹி பரகலத்ர சங்கிரஹாத் ச அஹம் பாபி நான் முட்டாளா இருந்தேன் அப்படின்னா இவளுடைய இவளை தியாகம் பண்றதுனால நான் முட்டாளா இருந்தேன்னா என்ன அர்த்தம் நான் மறந்து போயிட்டு மறதியினால முட்டாளாக இருக்கேன் அப்படின்னா இவளை நான் ஒத்துக்கல இவளை தியாகம் பண்ணிட்டேன்னா எனக்கு பாவம் வந்துடும் அதே மாதிரி இவ பொய் சொல்லிட்டா எது இயம் மித்யா பாஷதே இவ பொய் சொல்றான்னா தர்ஹி இவளுடைய பொய் வாக்கியத்தை கேட்டுட்டு நான் இவளை அங்கீகாரம் பண்ணிட்டேன்னா பரகலத்திர சங்கிரகாத்து எனக்கு பாப்பியான் ரெண்டு விதமாவும் ஸ்வதர்ம பத்னியும் பரித்தியஜ்ய தார தியாக தோஷபாக்கு பவேயம் உத பரஸ்திரீ பூதானாம் ஏனாம் ஸ்வீகிருத்திய பரஸ்திரீ ஸ்பர்ஷ கலங்கிதா பவேயம் இது உபயதா தோஷபி கிளியரா இருக்கா ஸ்வதர்மி ஸ்வதர்ம பத்னி தன்னுடைய தர்ம பத்னியை பரித்தியஜ்ய விட்டுட்டு விடுறதுனால தார தியாக தோஷபாக்கு பவேயம் பொண்டாட்டிய விட்ட பாவத்துக்கு ஆளாயிடுவேன் உத இல்லனா பரஸ்திரீ பூதானாம் ஏனாம் இன்னொருத்தரனுடைய ஸ்திரீயா இருக்கின்ற இவளை ஸ்வீகரித்து அங்கீகாரம் பண்ணிக்கிறதுனால பரஸ்திரீ ஸ்பர்ஷ கலங்கிதா பவாமி இன்னொரு ஸ்திரீய தொட்ட கலங்கத்துக்கு நான் உட்பட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து காளிதாசனுடைய அவன் வந்து பாரதிய சம்ஸ்கிருத்தியினுடைய ஒரு பிம்பம்ங்கிறது இதான் இன்னொரு ஸ்திரீ இன்னொரு ஸ்திரீய தொடப்படாது பரஸ்திரீ தியாகம்ங்கிறது ஸ்பர்ஷம்ங்கிறது கூடாது இல்லையா இதெல்லாம் தான் நம்ம கோட் பண்ணணும் அவனை வந்து ஒரு பெரிய ஒரு லோலன் ஸ்திரீ லோலன் எல்லாம் சொல்றாளே கதையெல்லாம் கண்ணாபின்னு எழுதுறான் சினிமா அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லவே கிடையாது அவர் இல்ல சரியா இருக்கா மேல புரோஹித ஒரே நிமிஷம் அங்கீகாரம் பார்த்தேன்னா இல்ல இங்க அலங்கார மேசேஜ் ஒண்ணுமே இல்ல இந்த புக்ல போடல அலங்காரம் போடல விசாரிய யதி தாவத் ஏவம் கிரியதாம் சரி அப்படின்னா ஐ வில் கிவ் யூ அ சொல்யூஷன் என்ன ராஜா அனுஷாஸ்து மாம் பவான் அனுஷாஸ்து பவான் அப்படின்னா அனுஷாஸ்து இது புரோஹிதா இத்தியனேன அனுஷாசன அதிகார தியோதே ராஜாக்கு யாராவது அனுஷாசனம் கட்டளையிட முடியும்னா அது புரோஹிதன் தான் புரோஹிதரே என்ன அப்படின்னா நமக்கு முன்னாடியே ஹிதம்னா நன்மை நம்மளுடைய யோசிச்சு வைக்கிறவர் தான் புரோஹிதர் புரோஹிதர் எல்லாம் ஆனப்புறம் பரிகாரம் சொல்றவர் அப்புறம் புரோஹித அத்ர பவதி தாவத் ஆப்ரசவாத் அஸ்மத் க்ருஹே திஷ்டது குதஹ படிச்சுட்டு மல்ஃபுல்லா
சரி இல்ல ஒரு லைனை பார்த்துடலாம். அத்ர பவதி என்ன பண்ண என்ன உபாயம் அப்படின்னா, தாவது ஆ பிரசவாத்து அஸ்மத் கிரகே திஷ்டத்துவம். ஆ பிரசவாத்துனா பிரசவ பர்யந்தம், சரியா? அந்த டெலிவரி ஆற வரைக்கும் நீ என்னோட வீட்டுல வந்து இருந்துக்கோ. குதஹ இதம் உச்சியதே சேத், நல்லவாளால பெரிய ஒரு வாக்சாத்துரியம் உள்ளவாளால நீ வந்து உபதிஷ்டக அசி, உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அருள் வந்து கிடைச்சிருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரதமமேவ சக்கரவர்த்தினம் புத்திரம் ஜனயிஷ்யசி இதி, முதல்ல முதல்ல நீ வந்து ஒரு சக்கரவர்த்தி குழந்தையதான் புள்ள குழந்தையதான் பெத்தெடுப்பேன்னு உனக்கு இருக்கு. அதனால சகஜே முனி தௌஹித்ரஹ தத் லக்ஷணேன உபபன்னஹ பவிஷ்யதி அபிநந்திய சுத்தாந்தம் ஏனாம் பிரவேசயிஷ்யசி. அப்படி இருந்த அப்படி வந்து உனக்கு வந்து முதல் முதல்ல புள்ள பிறக்கும் தான் உனக்கு இருக்கு ராஜாக்கு. அதனால அப்படி இருந்த பொழுதில் சகஜேத்து சக தௌ முனி தௌஹித்ரஹ சேத்து, அது வந்து முனி முனியினுடைய தௌஹித்ரன் சகுதலைக்கு பிறக்க போற அந்த குழந்தை வந்து பிள்ளையா இருந்ததுன்னா, அண்ட் தௌஹித்ரஹ தல் லக்ஷண லக்ஷண உபபன்னக பவிஷ்யதி, அந்த லக்ஷணத்தோட அந்த ராஜ்ய லக்ஷணத்தோட பிறப்பான் பிறந்தானே என்றால் அபிநந்திய சுத்தாந்தமேனாம் பிரவேசேஸ், அவளை வந்து அங்கீகாரம் பண்ணிட்டு. அபிநந்திய அப்படின்னா சுவாகதம் வியாகிருத்திய சாதரம் சத்கிருத்திய, சத்காரம் பண்ணி அவளை வந்து சுத்தாந்தம்னா அந்த புறம் அந்த புறத்துல ஏனாம் பிரவேச இஷ்யசி, நீ வந்து யூ கேன் மேக் ஹர் என்டர் தி அந்த புறம் ராஜ்யம் பேலஸ். அதுக்கப்புறம் விபரியே தூ பிதுஹு அஸ்யாஹ சமீப நயனம் அவதிஸ்தத் அவதிஸ்தமே அவஸ்திதம் அவஸ்திதமேவ அவஸ்திதமே. அதுக்கு விபரீதமாக ஒண்ணு அந்த ராஜ லக்ஷணத்தோட பிறக்கல ஒண்ணு, இன்னொன்னு பொன் குழந்தை பிறந்துருத்துன்னு வச்சுக்கோ, இட் வில் பி வெரி கிளியர் இது ஒன் குழந்தை இல்லைன்னுட்டோம். விபரியே தூ விபரீதமா வேறதான் நடந்ததுன்னா அஸ்யாக பிதுகு சமீப சமீப நயனம் அவஸ்திதம் அவஸ்திதம் நிச்சிதம், இட் இஸ் வெரி கிளியர் தட் வி வில் சென்ட் ஹர் பேக் டு ஹர் ஃபாதர்ஸ் பிளேஸ். ராஜா யதா குருபியஹ ரோச்சதே ஆஸ் யூ ப்ளீஸ் ருச்சிதாது புரோஹிதஹ உத்தாய வத்ஸே அனுகச்ச மாம், வத்ஸே என்ன பின் தொடர்ந்துக்கோ ஃபாலோ மீ அப்படிங்கிற. சகுந்தலா பகவதி வசுதே தேஹி மே விவரம், பகவதி வசுதே பூமியை பார்த்து கேக்குறான் ஓட்ட போல சீத இறங்குற மாதிரி எனக்கு விவரத்தை கொடுத்துரும் கீழே வந்து ஓபன குடு ஓபன் பண்ணிடு எனக்குங்கிறான். இதி ருதிதோ ருதத்தோ பிரஸ்திதா நிஷ்கிராந்தா சஹ புரோதசா தபஸ்வி தபஸ்வி பிஷ்ச. சோ இந்த மாதிரி வந்து அவ அழுதுண்டே நிஷ்கிராந்தா புரோதசா தபஸ்வி தபஸ்வி பிஷ்ட தபசிகள் தாபசிகளோடையும் அதாவது கண்ட ஆசிரமத்துல இருக்கிற அந்த சாரங்கரவன் சாரங்க சாரத்வதன் கௌதமி எல்லாரோட கூட இந்த புரோஹிதரோட கிளம்புறாங்க. சரியா? அப்புறம் ராஜா சாப வியவஸ்தித ஸ்மிருதிஹி சகுந்தலாகதமேவ சிந்தயதி. சோ சாப வியவஹித ஸ்மிருதிஹி, ராஜாவானவர் சாபத்தினால வியவகிதம் தடுக்கப்பட்ட ஒரு மெமரி ஞாபக சக்தி இருந்த அது அது அப்படி இருக்கிற ராஜா சகுந்தலாகதமேவ சிந்தையத்தினா சகுந்தலாகதம் அப்படின்னா அவ அவ விஷயமாவே ஒரு சிந்தனம் அவனுக்கு இருக்கு ஈவன் ஆஃப்டர் ஷீ லெஃப்ட் த பிளேஸ். சரியா? அதுதான் உங்களுக்கு வாசனா வாசனா மாதிரி ஒரு சிந்தனம் இருக்கு. மேல நேபத்தே ஆச்சரியம் ராஜா ஆகர்ணிய கின்னு கல்லு சியாத். ஓ நேபத்தியத்துல பின்னாடி கிரீன் ரூம்ல சத்தம் வருது ஆச்சரியம் அப்படின்றா, அதை கேட்டுட்டு கின்னு கல்லு சியாத் ஸ்டேஜ்ல எல்லாரும் போயாச்சு அவர் மாத்திரம் தான் இருக்கு ஆச்சரியம் கின்னு கல்லு சியாத் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறார். பிரவிஷ்ய புரோஹித ச விஸ்மயம் தேவ அத்புதம் கலு சம்ருத்தம், என்டர் பண்ணிட்டு ஒரே ஒரு ஆச்சரியத்தோட ஒரு பெரிய ஒரு அத்புதம்னா நிகழ்ந்துருத்து அப்படிங்கிறார். ராஜா கிமிவா என்ன அப்படின்னு கேக்குறான். புரோஹித தேவ பராபிருத்தேஷு கண்ம சிஷ்யேஷு சா நிந்தந்தி சுவாணி பாக்யானி பாலா பஹூக்ஷேபம் கிரந்திதும் பிரவிருத்தா, சாரி பாஹுக்ஷேபம் கிரந்திதும் ச பிரவிருத்தா.
சோ தேவ பராவிருத்தேஷு கண்வ சிஷ்யேஷு, கண்வ சிஷ்யர்கள் வந்து திரும்பி போனப்புறம் ஆசிரமத்தை நோக்கி புறப்பட்டப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, சா பாலா அந்த பாலாவான அந்த சகுந்தல நிந்தந்தி சுவானி பாக்யானி நிந்தந்தி, தன்னுடைய ஃபேட்டை வந்து நிந்தன பண்ணிண்டே என்ன, பாகு உத்ஷேபம் உத்ஷேபம் கிரந்தித்தும் ச பிரவிருத்தா, கைய மேல தூக்கிண்டு அப்படியே அழ ஆரம்பிச்சா, கத்தி கிரந்தனம் அப்படின்னா உறக்க கத்தி அழருது, கிரந்தித்தும் ச பிரவிருத்தா. புரோஹிதா ஸ்திரீ சம்ஸ்தானம் ச, ராஜா வந்து கேக்குறாரு கிம்ச என்னன்னு, புரோஹிதா ஸ்திரீ சம்ஸ்தானம் ச அப்சரஸ்தீர்த்தம் ஆராத் அப்படின்னா ஸ்திரீ சமானமான ஒரு ஆக்ருதி அதோட இருக்கின்ற என்ன அப்படின்னா, ஸ்ரீ சம்ஸ்தானம் ஏவம் ஜோதிஹி, ஸ்ரீ ஆகாரமாக இருக்கின்ற ஒரு ஜோதியானது, ஆராது ஏனாம் உத்ஷிப்ய, ஆராதுனா தூரம் சமீபார்த்தம் ரெண்டுத்திலயும் யூஸ் பண்ணும், இங்க வந்து சமீபம் வந்துட்டு ஏனாம் இவளை உத்ஷிப்ய துமுக்கிண்டு அப்சரஸ்தீர்த்தம் ஜகாம, அப்சரஸ்தீர்த்தத்துக்கு அழைச்சுண்டு போயிருக்கு, அபிமுகம் பிரதஸ்தே, சரியா அதுல வந்து ஒரு ஜோதி ரூபமாக ஒரு ஸ்திரீ ரூபமாக ஒரு ஜோதியானது வந்துட்டு அப்படியே இவளை தூக்கிண்டு போயிடுத்து, இது ஒரே ஒரு அற்புத ரசம், சரியா ஸ்திரீ சம்ஸ்தானம்ங்கிறது ஸ்திரீ சமான ஆகிருதி, ஸ்ரீ ஸ்திரீவ சம்ஸ்தானம் ஒரு லுப்தோபமா சொல்லிக்கலாம் இங்க இல்லையா, அதுக்கப்புறம் வேற என்ன, வேற ஒண்ணும் இல்ல, ஏன்னா ஜோதிஹி ஏகம் ஜகாமி அவ்வளவுதான், அது ஒண்ணு வேணா சொல்லிக்கலாம் இங்க அவ்வளவுதான், சோ ஸ்ரீ சம்ஸ்தானம் ச அப்சரஸ் தீர்த்தம் ஆராது உச்சிப்ய ஏனா கிரியா சமுச்சய அலங்காரம், அப்சரஸ் அங்க கிரியா சமுச்சய அலங்காரம் போட்டுருச்சா, சமாபதி ஏனா மாதாய ஓகே ஓகே, சர்வே விஸ்மயம் ரூபயந்தி தென் ராஜா ரூபயந்தி, எல்லாரும் அப்படியே ஒரு ஆச்சரியமா போயிடுது, அதுக்கப்புறம் ராஜா பகவன் அஸ்மாபிஹி அர்த்தஹ பிரத்யாதிஷ்டஹ ஏவ கிம் விருதா தர்க்கேண அன்விஷ்யதே விஸ்ராம்யது பவான், இது வந்து என்ன அப்படின்னா, முன்னாடியே பகவன் பிராகபி முன்னாடியே சஹ அஸ்மாபிர் அர்த்தஹ, சோ வந்து என்ன அப்படின்னா, முன்னாடியே என்னால பரித்யக்தா அவோ முனிகன்யகா ரூபா பிரசங்கஹ அஸ்மாபிஹி மயா பிரத்யாதிஷ்டஹ வர பிரரிக்ரஹ ரூபத்வாது பிரத்யாதிஷ்டஹ, திருப்பி அனுப்பப்பட்டவளாக இருக்கிறாள், அதனால கிம் விருதா தர்க்கே தர்க்கேன அன்விஷ்யதே, அதாவது இந்த சாப்டர் இஸ் ஓவர், அவ என்னோட ஸ்ரீ இல்லாமல் கிளம்பியாச்சு, வாட் இஸ் அ பாயிண்ட் இன் டாக்கிங் அபவுட் ஹர் அகே, விஸ்ராமியது பவான் நீங்க வந்து ரெஸ்ட் பண்ணிக்கோங்கோ அப்படிங்கிறோம், சஹ அர்த்தஹ சகுந்தலா லக்ஷணஹ பிரத்யாதிஷ்டஹ ஏவ வர பரிக்ரஹ பூதத்வாது அனபேக்ஷிதஹ ஏவ அத சித்த திரோதானேன மேன க்ஷதிஹி, சாரி அத ஸ்தத் திரோதானேன மேன க்ஷதி, அவ மறைஞ்சு போயிட்டா அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு ஹானியும் இல்லை, எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, அத்த ச கிம் விருதா தர்க்கேன அன்விஷ்யதே, அவ எங்க போனா ஏங்க போனா நீங்க தேட வேண்டாம், யார் கூட்டின்னு போனா ஸ்திரீயா தூக்கின் போச்சா அதெல்லாம் நமக்கு வேண்டாங்கிறான், புரியுறதா, அதனால என்னது நிஷ்பிரயோஜனேன பரஸ்பர வச்சனேன பரிக்ரஹோவா நவா சா குத்திர கதா கயா நீதா இது விசாரியதே, அதெல்லாம் வாண்டான் சரியா, அதனால அதாக விஸ்ராமியது, அதனால நீங்க வந்து இது பரதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம், பி கூல் இருக்கும், புரோஹிதா படிங்க, புரோஹிதா விலோக்கிய விஜயஸ்வ இது நிஷ்கிராந்த பார்த்துட்டு சரி வெற்றி உண்டாகட்டும்னு அவர் அங்கே கிளம்பி போயிட்டார், அதுக்கப்புறம் ராஜா வேத்ரவதி பரியாக்குலோ அஸ்மி சயன பூமி மார்க்கம் ஆதேஷய, ரொம்ப வந்து ரொம்ப ஒரு ஒரு இதுல இருக்கேன், மனசு ஒரு மாதிரி கலங்கமா இருக்கு, அதனால எனக்கு வந்து சயன கிரகத்துக்கு என்ன கூட்டிட்டு போ, அதாவது முனிஷாப பலேன நஷ்ட ஸ்மிருதிகோ அபி நாயகா நாயிகா வியோக காலே வாசனா பலேன
மனசி சமுஜ்ரம்பமானே கமபி சமுஜ்ரம்பமானம் கமபி சந்தாபம் அனுபவன்னு பிரதிஹாரி மாற. அதாவது அமிஷாப பலத்தினால அவருக்கு மறதி இருந்த பொழுதிலும் ஏதோ ஒரு வாசனா பலையின அந்த வசாத்து ஒரு சந்தாபம்ங்கிறது அவனுக்கு இருக்கு. அவ தர்க்கேன அன்விஷ தர்க்கேன அன்விஷதே விருதா அப்படின்னு சொல்றான், வாய் சொல்றது, ஆனா மனசுல இன்னும் ஏதோ ஒரு சஞ்சலம் இருக்கு. அது என்ன அப்படின்னா வாசனா பலம். ராஜா பிரதிஹாரி இத்தக இத்தக தேவாக இத்தி பிரஸ்திதா அதாவது இந்த முனிகுமாரி வந்து நான் வந்து காமம் பிரத்யாதிஷ்டாம் முனேகே தனயாம் பரிகிரகம் ந ஸ்மராமி து இவளை நான் கல்யாணம் பண்ணிண்டேன் அங்கீகாரம் ஸ்மராமி ந பரிகிரகம் பூர்வம் பரிகிரகத்வேன அங்கீகிருத்தவான் அஸ்மீதின ஸ்மராமின்னு அர்த்தம். இவளை முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிண்டேன் அப்படிங்கறத என்னால ஸ்மரிச்சுக்க முடியல, ஐ எம் அனேபிள் டு ரிகலக்ட். சரியா? அதனால என்ன அப்படின்னா பிரத்யாதிஷ்டாம்னா நிராகிருதாம் பாரியாத்வேன அங்கி பாரியாத்வேன அங்கீகிருத்தாம் ந தூர நிரஸ்தத்வாத்து நிரஸ்தத்வ அதர்ஷனம் கதாம். அவ வந்து போயிட்டா என்ன முனேகே தனியா தனையாம் பரிகிரகம் ந ஸ்மராமி தூ பலவது தூயமானம் மேஹதயம் பிரத்யாயதி இவ இருந்தாலும் என்ன அப்படின்னா பலவது ரொம்ப அத்தியர்த்தம் சித்தம் பிரத்யாயதி இவ விஸ்வாசம் உற்பாதயதி இவ பலவது தூயமானத்வாது மம ஹிருதயம் தூ முனிகன்யா மத் பரிகிரக பூதா இது மாம் பிரத்யாக்கியாதரம் தாரம் துஷ்யந்தம் விஸ்வாசம் ஜனயதி இது. ஆனா வந்து என்ன அப்படின்னா காமம் பிரத்யாதிஷ்டாம் ஸ்மராமி அதாவது நான் இவளை வந்து கல்யாணம் பண்ணிண்டேங்கிறத என்னால ஸ்மரண பண்ணிண்டா கூட ஐ எம் அனேபிள் டு ரிகலக்ட். ஆனா என்னுடைய மனசானது ஏதோ இடத்துல ஒரு மாதிரி நிரடுறது. ஹிருதயம் இத்தியனையின ஹிருதயசிய பூர்வவத்து பிராமணியம் கியாப்பியதே. ஏன் அப்படின்னா பிராய பிரத்யம் அது என்னது சதாஹிம் சதாம் ஹி சந்தேக பதேஷு வஸ்து என்னோட ஹிருதயம்ங்கிறது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு மூலமாக இவ உண்மைதான் சொல்றாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. சரியா? தூ ததாபி புனர்வா பலவத்து அத்தியர்த்தம் சித்தம் பிரத்யாயதி இவ விஸ்வாசம் பிரத்யாயதி அப்படின்னா விஸ்வாசம் உட்பாதயதி இவ. சரியா? அதனால முனிகன்யாவானவள் மத் பரிகிரக பூதா இது மாம் பிரத்யாக்கியாதாரம் துஷ்யந்தம் விஸ்வாசம் ஜனயதி இத்தியர்த்தா. சோ இந்த இந்த முனிகன்யையை நான் உத்துண் கல்யாணம் பண்ணிண்டேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஏதோ ஒண்ணு என்னோட ஹிருதயமானது தூண்டுவிக்கிறது. ஏன் அப்படின்னா அது முதல் அங்கத்திலே சொல்லியாச்சு சதாம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துவும் பிரமாணம் என்ன போல இருக்கிறவா என்ன போல் இருக்கிறவாளுடைய மனசானது சும்மா எல்லா இடத்துலயும் பிரவர்த்திக்காது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். ஸ்மரணத்தினுடைய அபாவம் இருந்த பொழுதிலும் பீடாகதனாத்து பீடங்கிறது இருக்கிறதுனால இங்க விபாவனால காரணம் இல்லாத பொழுதிலும் காரியோத்பத்தி புரியுறதா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அத்த அங்கே நாயகஸ்திய நாயிகாம் பிரதி எது பிரதிகூல வச்சன பிராச்சுரியம் வர்ணித்தம் தது உத்தரத்திர வர்ணிஷ்யமானசிய விப்ரலம்பசிய உத்தீபன பிரகர்ஷாய. அடுத்ததுல விப்ரலம்ப சிருங்காரம் வரபொழுது அதுக்கு ஒரு உத்தீபனமா உத்தீபன பாவமாக இது இருக்கு. இந்த உபக்கிரமம் பார்த்தேன்னா இந்தனுடைய அங்கத்துல விதூஷகனும் அவனும் வந்து மனசு சரியில்லை ஒருமே வியாக்குலமா இருக்கேன் அப்படிங்கறதுனால சங்கீதம் கேட்டுட்டு இருப்பான். அதே மாதிரி அங்கத்தினுடைய உப கிரமத்திலையும் ஒரு பரியாகுலம்ங்கிறது இருக்கு. உபசம்ஹாரத்திலையும் பரியாகுலோ அஸ்மி காமம் இத்தியாதி நாச ரெண்டு இடத்துலயும் ஆரம்ப அங்க ஆரம்பமும் அதே அங்க அந்தமும் அதேஹே உன்மேஷக தர்ஷிதா இது அந்யதபி சஹிருதயைஹி ஸ்வயம் ஆலோசனீயம் இது சர்வம் சிவம். சரியா? இது சாரத தீபிகாயாம் சகுந்தலா வியாக்கியாயாம் பஞ்சமோ அங்க சமாப்தா இது நிஷ்கிராந்தாக சர்வே எல்லாரும் அங்கிருந்து கிளம்பா. சரியா? இதோட அஞ்சாவது அங்கம் ஓவர்.